தான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் எல்லோருக்கும் இந்த எறும்புகளே தெரியும். எறும்பு கூட்டமாக செல்லும் சுறுசுறுப்பான பிராணி என்றெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், நாங்கள் கூறுகின்றோம். ஒரு அடர்ந்த காட்டிலே இருக்கின்ற அந்த செடிகளுக்கு கீழே புற்றுக்களை அமைத்து இந்த ஒரு எறும்பு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் சந்தோஷமாக பகல் முழுக்க சென்று தங்களுக்கான உணவுகளை தேடிவிட்டு இரவிலே அந்த இடத்தில் அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடுவார்கள். அவ்வாறு அங்கே இருந்த அந்த எறும்பு கூட்டத்திலே ஒரு கட்டெறும்பு ஒரு செவ்வெறும்பு, இந்த இரண்டுமே நல்ல நண்பர்கள். ஒன்றாக இறை தேட போவார்கள், ஒன்றாக திரும்பி வருவார்கள். ஒருவரை விட்டு ஒருவர் இருக்க பிரிய முடியாதபடி மிகவும் சிநேகிதமாக இருந்தார்கள். ஒருவருக்கு உணவு கிடைத்தால் மற்றவர் அந்த உணவை பகிர்ந்து உண்பார்கள். ஒரு முறை இந்த ரெண்டு எறும்புமே ரெண்டு பேரும் எல்லா இடமும் தேடி அலைந்து இவர்களுக்கு உணவு எங்குமே கிடைக்கவில்லை. சரியான பசி, அந்த பசியோடு இவர்கள் அந்த ஒரு ஆட்டங்கரையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இவர்களுக்கு அந்த மாம்பழ வாசனை வீசுகின்றது. ஆகவே அந்த மாமரத்தை, அந்த ஆற்றங்கரையிலே இருந்த மாமரத்தை அண்ணாந்து பார்க்கின்றார்கள். அங்கே அழகிய மாம்பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. ஆகவே இவர்களுடைய பசி மீதுற அவர்கள் அந்த மரத்திலே ஏறி அந்த மாம்பழத்தை சுவைத்து சாப்பிட்டு பசி ஆறிக்கொண்டிருக்கின்றன. பசி ஆறுகின்ற வேளையிலே எங்கேயோ இருந்து வீசி ஒரு காத்து, அந்த காத்து காடி அந்த மாம்பழம் கீழே அந்த தண்ணீருக்குள் விழுந்து விடுகின்றது. அந்த ரெண்டு கட்டெரும்பு செவ்வெறும்பு இரண்டு எறும்புகளுமே அந்த தண்ணீரில் மூழ்கி தத்தளிக்கின்றன. வழி அந்த வெளியேறுவதற்கு வழி இல்லாமல் தவித்த அதே நேரத்தில் அவர்கள் தன்னம்பிக்கையுடன் அந்த அதைட்டே தத்தளித்து தத்தளித்து தன்னம்பிக்கையுடன் முன்னேறி கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த கட்டெரும்பு இந்த செவ்வெறும்பு சோர்ந்த போதெல்லாம் நீ நம்பிக்கையை இழக்காதே, ஏதோ ஒரு வழி வரும், துணிந்து போராடு என்று சொல்லி அதை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தது. நீண்ட நேரமாகியும் அவர்களுக்கு எந்த ஒரு வழியுமே கிடைக்கவில்லை. ஆகவே இந்த கட்டெரும்பு இந்த செவ்வெறும்பு கூறுகின்றது, இனி என்னால் இயலாது என்று சொல்லி அப்படியே நீரிலே மூழ்கி இறந்து விடுகின்றது. ஆனால் இந்த கட்டெரும்பு தனக்கு இயலாத அந்த பொழுதிலும் கூட தன்னுடைய தன்னம்பிக்கையை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டே முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றது. எப்படியும் நான் அந்த கரையை ஏறி விடுவேன், ஏதோ ஒரு வழி எனக்கு கிடைக்கும் என்ற அந்த தன்னம்பிக்கையுடன் இது இறுதி வரை போராடி கொண்டிருக்கின்றது. எங்கிருந்தோ வீசி ஒரு காத்துக்கு அங்கே கொண்டு வரப்பட்ட இதற்கு அருகிலே அந்த காற்று வீச ஒரு இலை வந்து விழுகின்றது. அந்த இலையிலே மேலே ஏறிய இந்த எறும்பு அதை ஓடம் போல நினைத்து கரையேறுகின்றது. இவையெல்லாவற்றையும் கடலிலே இருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு மீன் ஒன்று இந்த கட்டெரும்புக்கு கூறுகின்றது, நீ எவ்வளவோ கூறியும் உன்னுடைய நண்பன் அந்த தன்னுடைய முயற்சியை இறுதியிலே தன்னம்பிக்கையை கைவிட்டபடியால் அவர் அந்த நீரிலே மூழ்கி இறந்து விடுகின்றார். அதே நேரத்தில் எவ்வளவு துன்பத்தை பட்டும் கூட நீ விடாமுயற்சியுடன் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருந்தபடியால் உன்னுடைய தன்னம்பிக்கையும் உன்னுடைய விடாமுயற்சியும் இன்று உன்னை கரையேற்றி கொண்டு விட்டது. நான் இவ்வளவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். ஆகவே அன்பான நண்பர்கள், நீங்கள் அனைவரும் வாழ்வில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எங்களுடைய தன்னம்பிக்கையை கைவிடாது, நாங்கள் விடாமுயற்சியோட தொடர்ந்து முன்னேறினால் வாழ்வில் வெற்றி அடைய முடியும் என்ற அந்த உண்மையை அந்த மீன் இந்த கட்டெரும்புக்கு கூறியது. ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற இந்த துன்பங்களை கண்டு சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நாங்கள் விடாமுயற்சியுடன் செயற்பட்டால் இந்த எறும்பை போல எவ்வளவு துன்பத்தையும் தாங்கி வெளிவரலாம் என்ற இந்த உண்மையை இந்த எறும்பினுடைய கதையின் ஊடாக நாங்கள் அறிய முடிகின்றது. ஆகவே நாங்கள் தன்னம்பிக்கையுடன் எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தினால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.